அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். அன்பர்களே, நமது சேனல்ல ஷியாமலா நவராத்திரி முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும்னு ரொம்ப எளிமையா வழிகாட்டிட்டு இருந்தோம். அந்த வகையில ஷியாமலா நவராத்திரியினுடைய நிறைவு நாள் பூஜை, நிறைவு நாள் வந்துவிட்டது. ஷியாமலா நவராத்திரி 9வது நாள். மற்ற 8 நாட்களும் பூஜை செய்யாதவர்களும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் 108 முறை சொன்னால் போதும், மற்ற 8 நாட்களும் செய்த முழு பலனும், பூஜை செய்த முழு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 8 நாட்கள் தொடர்ந்து பூஜை செஞ்சிட்டு இருக்கவங்க 9வது நாள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னும் பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். ஷியாமலா நவராத்திரி பூஜை நல்லபடியாக நிறைவு பெறும். என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல், இந்த சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சார்பாக பெண் தெய்வங்களின் மந்திரங்களை குருவின் மூலமாக பெறும் உபாசனை வகுப்புகள் தொடங்கப்படுகின்றது. எந்த பெண் தெய்வம் வேணா நீங்க எடுத்துக்கலாம். 21 நாள், எந்த தெய்வமாக இருந்தாலும் 21 நாள் வகுப்பு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக எடுக்கப்படும். இது எந்த குரூப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக இந்த 21 நாள் வகுப்பு, அந்த தெய்வத்தை எவ்வாறு வரவழைக்க வேண்டும், அந்த தெய்வத்தை எவ்வாறு சித்தி செய்ய வேண்டும், அந்த தெய்வத்திடம் எவ்வாறு வரம் பெற வேண்டும், அத்துணையும் சொல்லித்தரப்போகின்றேன். இந்த 21 நாள் வகுப்புக்கு கட்டணம் உண்டு. நீ எந்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கட்டணம். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, மற்ற விவரங்கள் உங்களுக்கு அளிப்பார்கள். இது புதிய முயற்சி. எந்த பெண் தெய்வம் வேணா நீங்க எடுத்துக்கலாம், பெண் தெய்வம் மட்டும் சரிங்களா. ஷியாமலா நவராத்திரி 9வது நாள் அம்பிகையை நாம் சித்தி ராத்திரியாக வணங்குகின்றோம். அன்று மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜரையில ஒரு டம்ளார்ல காய்ச்சின இனிப்பு கலந்த பால், ஒரு டம்ளார் காய்ச்சின இனிப்பு கலந்த பால், அதை நீங்க பனங்கற்கண்டு போட்டாலும் சரி, வெள்ளை சக்கரை போட்டாலும் சரி, இனிப்பு கலந்த பாலை அம்பாளுக்கு நெய்வேத்தியமா வச்சு, ஓ சித்தி ராத்திரி தேவியே நமக, ஓ சித்தி ராத்திரி தேவியே நமக, ஓ சித்தி ராத்திரி தேவியே நமகன்னு 108 முறை சொல்லுங்க. கிழக்கிறது வடக்கு திசை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான். நீங்க தை கிருத்திகை வழிபாடு நல்லபடியா நிறைவு பண்ணிட்டு இதை செய்யுங்க. இதை செய்து முடித்து விட்டு அந்த அம்பாளுக்கு பால் வச்சிங்கல்ல, அந்த பாலை ஒரு பெண் குழந்தைக்கு கொஞ்சமா குடிக்க கொடுக்கணும். அதை உங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண் குழந்தையா இருந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த மீதி பாலை நீங்க சாப்பிடலாம் பிரசாதமாக. ரொம்ப எளிமையான பூஜை. இந்த பூஜை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். கல்வி கேள்வி ஞானங்கள்ல உங்க பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும், பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும். மொத்தத்தில் புத்தி கூர்மையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு, அற்புதமான மந்திரம் செய்து பாருங்கள். இதை போன்ற நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.